வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜாதிக்காய் மசாலா பால். ஜாதிக்காய் மசாலா பால் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜாதிக்காய் மசாலா பால் நம்ம செய்யக்கு முன்னாடி ஜாதிக்காயை நல்லா வறுக்கணும். வறுத்து நல்லா பவுடராக திரிக்கணும். திரித்ததுக்கப்புறமா ரெண்டு விரல் அளவு தான் எடுக்கணும். ஒரு சிட்டியை தான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. ரெண்டு விரல் அளவு எடுத்து அந்த ஜாதிக்காயுடைய பொடியை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 1.5 டம்ளர் பாலில் நல்லா கொதிக்கி விடுறோம். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதுமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பருப்பு 3 பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு 3 பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு 3 அக்ரூட் பருப்பு, இந்த மூணையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா பவுடராக திரிச்சிடணும். திரித்து அந்த திரிச்ச பொடியை பால் கொதிக்கிற பாலில் இதையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதியாவது வரணும் கண்டிப்பாக. அந்த பொடி கலந்ததுக்கப்புறம் 2 கொதி, ஜாதிக்காயை நம்ம தனியாக போடும்போது 3 கொதி வரணும், அதுக்கப்புறம் 2 கொதி வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1/2 ஸ்பூன் அந்த மசால் பால் மசாலா பொடியை வந்து நம்ம இதில் வந்து கலந்துக்கிடணும். 1/4 ஸ்பூன் வரைக்கும் கலந்துக்கிடலாம். இதுக்கு உடையில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மசால் பொடியோட சேர்த்து 1 துண்டு இஞ்சி நல்லா தட்டி நல்லா சக்கையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து கொதிக்க வச்சிடணும். என்ன காரணம் இதனால் இஞ்சி சேர்க்குறாங்க அந்த காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காய் வந்து பித்தத்தை உண்டு பண்ணக்கூடியது, பித்தகாரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பித்தத்தை முறிக்கிறதுக்காண்டியாக இஞ்சி சேர்ப்பாங்க. ஏற்கனவே மசால் பொடியில் சுக்கு சேர்த்துருக்கு, மிளகு சேர்த்துருக்கு, அப்படி இருக்கிறனால பித்தம் வந்து ஏற விடாமல் மட்டுப்படுத்தி வச்சுக்கிடும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இஞ்சி சேர்த்துருக்காங்க. அந்த இந்த கூட்டுக்கலவையில் இஞ்சி சேர்த்துருக்காங்க. இந்த இஞ்சி எல்லாமே ஜாதிக்காய் பொடி, அந்த பருப்பு வகையில் பொடி, அப்புறம் மசால் பொடி, அப்புறம் இஞ்சி, இந்த 4ஐயும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சு சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா மாச்சீனின்னு மருந்து கடையில் கிளங்க தருவாங்க. அப்படி இல்லைன்னா சேலம் சீனி அப்படின்னு கேளுங்க. அதுக்கு பேரும் அதுதான், மாச்சீனி, சேலஞ்சீனி, மருந்து சீனி. இது மூணுமே ஒரே வகையான சீனி தான், மருந்துக்கு சேர்க்கக்கூடியது. இது வந்து சுகர் ஏறாது. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கிடலாம். சுகர் இல்லாதவங்க வந்து எந்த சீனினாலும் சேர்த்துக்குங்க. மண்டவளம், கருப்பட்டி, அச்சுவளம், சீனி எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொதித்து இறக்குனதுக்கப்புறமா இந்த சீனி சேர்த்து நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிடலாம். குங்குமப்பூ சேர்த்திங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீரியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஜாதிக்காய் பால் என்ன பண்ணும், இந்த ஜாதிக்காய் மசாலா பால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடம்புக்கு தேவையான எல்லா வகையான மனோ அது சக்தியை கொடுக்கக்கூடியது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தத்தை வந்து நீக்கக்கூடியது. இது முக்கியமாக மன அழுத்தத்தை போக்கிறோம். அதுக்கு அடுத்தாக்கில் இல்லறத்துக்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் இது வந்து இயற்கையாகவே கொடுக்கக்கூடியது. இதை வந்து வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் பருகலாம். இது காலை அல்லது மாலையில் தான் சாப்பிடணும், இரவு சாப்பிட வேண்டாம். நீங்கள் என்ன டைஜஸ்ட் ஆகணும் அது, அதனால் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாண்டுட்டு வரணும். ஏன்னா வந்து மனம், அதாவது உழைப்பு அதிகமாக உழைச்சி மன அழுத்தம் களைப்பு மன இறுக்கம் இருக்கிறவங்க இந்த ஜாதிக்காய் பாலை வந்து மசாலா பாலை வந்து பருகினீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், தனி புத்துணர்ச்சி உண்டாக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இதை கவனத்தில் எடுத்து நீங்கள் பருகி பாருங்கள். இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.